Hi, hello, வணக்கம் and welcome to the show தில்லு முள்ளு. இது குடியரசு தின ஸ்பெஷல். விஷால், எஸ் குரேஷி. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பர்பான ஒரு டே. எஸ், குடியரசு தினத்தில் வந்து கால் எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ இந்த நல்ல நாளில் வந்து நம்ம நாட்டுக்காக போராடின அனைத்து தலைவர்களையுமே நம்ம நினச்சி பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்னைக்கு நம்ம ஷோவும் அது ரிலேட்டடான ஆக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. கொடுக்க போகிறாங்களா? கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். நம்ம டீம் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தருவாங்கன்னு எனக்கு ஒரே சிந்தனையாகவே இருக்குது. நார்மலாகவே கலக்குவாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து ஒரு குடியரசு தினம். ஸோ கண்டிப்பாக வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சேர்க்கணுங்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். கண்டிப்பாக அதை காமெடியோட கலந்து அவங்க கொடுக்க போகிறத நானே பார்க்க ரொம்ப ஆர்வலாக இருக்கு. ஆமாம், உங்களுக்காக நிறைய நிறைய விஷயம் இன்னைக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். ஏப்பா தம்பி, யாருமே இல்லாத கடையில் யாருக்காண்டி ஆற்றிக்கிட்டு இருக்க? அதான் மாஸ்டர் தளபதியை கலாச்சிக்கிட்டு சாவடிச்சிடும் ஒன்று. டீ மாஸ்டர் சொல்ல வந்தேன்ப்பா. இல்லை, கிழிஞ்சு போன போஸ்டர் மாதிரி ஒரு மூஞ்சி. நீ மாஸ்டரானா நாய? என் கடையில் சன்னி லியோனையே குடிச்சிருக்காங்க. வேணாம் வேணாம், சன்னி லியோன்லாம் அந்த பண்ணி கடையெல்லாம் குடிக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும், நடிக்காது. காலங்காத்தாலேருந்து ஏன் உயிரை வாங்குறீங்க? ஒரே ஒரு கஸ்டமர் கூட வரலப்பா. மூஞ்சி அப்படி புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி. அடடா, சந்திரபாபு டான்ஸ், ஆனந்தபாபு டான்ஸ் வேற லெவல். சொல்லுப்பா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. எங்கே எந்த பக்கம் இப்படி போய்கிறா? ராமசாமி வீட்டுக்கு போயிட்டு. ஆ பெருசு, டீ சாப்பிட்றியா? வானாப்பா வானாப்பா. பேமணி பேமணி, ஐ வில் பேமணி. டீ சாப்பிட்டா நான் பணம் தரேன். நீ பணம் தெரியா? பணம் தரேன்னு சொல்லுப்பா. என்னமா பேமானிக்கு மணி? பேமணி, ஐ வில் பே மணி. பெருசு, ஐ வில் பே மணி, ஐ வில் பே மணி. பெருசு, அதிகம் பேசக்கூடாது, வயசான காலத்தில் உட்கார. மணி, ஆ டேய், இங்கே கூப்பிட்றாங்கன்ற சொல்லு. இங்கே தானே கூப்பிட்றேன். நல்லா இருக்கியா? நல்லா இல்லை, மூஞ்ச பார்த்தால தெரியுது. அதை விட பெருசுக்கு காப்பி கொடுக்காத, டீ கொடு. டேய், எனக்கு டீ கொடுக்காத, காப்பி கொடு. சரி, அதுக்கு எனக்கு டீயும் உனக்கு காப்பியும் அப்படியே சொல்லி. வேணாம், அப்படியே. ஏய், இவருக்கு என்ன கொடுக்க சொன்னேன்? காப்பி. காப்பி கொடுக்காத, டீ கொடுன்னு சொன்னேன். ஆமாம். ஆ, அந்த டீயில் சர்க்கரை போடு, சர்க்கரை போடாமல் விட்டுறாத. எனக்கு காப்பி கொடுக்க சொன்னேன், காப்பியில் சர்க்கரை போடாத. அவ்வளோதானே? சர்க்கரை போட்டுற போகிறேன், புரியுதா? ஆமாம், ஓகே, அவ்வளோதான். புரியல? சத்தியமாக புரியலப்பா. ஒன்றும் இல்லை. இப்போ பாரு, ஏய் இங்கே வா. நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது புரிஞ்சுதா புரியல? உனக்கு பூஸ்ட்னா அவனுக்கு ஆலிஸ் என்ன? நீ நினச்சிங்கிற அவன் நம்மளை திருப்பி வச்சுக்கிறான். இப்போ பாரு, டேய், 2 டம்ளர் எடுத்துக்கடா. எடுத்துட்டியா? ஒரு நிமிஷம் இப்படி வா, இப்படி வா. ஒரு லுங்கி ஒழுங்கா கட்டத்துல நீ கடைக்குள்ள வந்து பாக்குற. கடைக்குள்ள 1000 பண்ணுவியா? 1000 பண்ணுவியா? அத பாரு, நான் போறேன். வெச்ச உட்காரு, நம்ம ஜாலியா பேசறோம். டீச்சர், ஏய், அவரு 2 டம்ளர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊத்திடா. ஊத்திடா. டீ கேசம் ஒண்ணுதுல ஊத்து, காபி தூள் ஒண்ணுதுல போடு. போட்ட புரியுதா? சக்கரை என்னடா போடுற? போட்டு குறா நீ. அது ஒரு டீ ஒரு காபின்னு சொல்லலாம். ஐயா பெருசு, சும்மா அவலாம் வேலையே இல்லாம இருக்கான். அதுக்காக தான். எதுக்கு அப்படி பயப்படுற? வாட் தி ஹெல், வாட் தி ஹெல், என்ன நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அவன். அப்பா, நீ டீ வாங்கி கொடுத்தா போதும். அசிங்கமா பேசு, அசிங்கமா பேசு, இங்கிலீஷ் பேசு. அப்பா, அது இங்கிலீஷ். அப்பா, இங்கிலீஷ். வாட் தி ஹெல். அப்பா, ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு உன் இஷ்டத்துக்கு பேசுங்க. அத டீயே வேணாம்ப்பா, நான் வேணா போறேன்ப்பா. ஒரு நிமிஷம் பேசு. நான் டீ வாங்க நான் ஏன்பா யோசிக்கணும்? இங்க வா பேசு. தே பைசா நகரத்தில் ஒரு கோபுரம் இருக்குது, தெரியுமா உனக்கு? தெரிலப்பா, எனக்கு தெரிலப்பா. தெரிஞ்சுக்கணும் கோபுரம் பெருசு. அந்த கோபுரத்தோட நிழல் கீழே விழாதான். வெயிலே வராதாங்க? யோ, வெயில் வரையா, ஆனால் அந்த நிழல் கீழே விழாத. அப்படி கட்டியிருக்கேன், தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து என்ன எப்போ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் இருக்கக்கூடாது பெருசு. இன்னொரு விஷயம் தெரியுமா? 100 நார்வே. நுரை தெரியும்பா, அதை துவைக்கும் போது ஒரு மணி நுரை. யோ, நார்வே people, 2 type of people. தெரியும் நாரு தேங்காய் உரிமை ஒரு மாதிரி நாரு. நோ பெருசு, 2 type of people is called is Norway and Norway. அந்த கண்ட்ரியில் சூரியன் எப்போ உதிக்கும் தெரியுமா? தெரியும்பா, காலைல 6 மணிக்கு. யோ, அங்கே நைட்டு 12 மணி தான் ஏன் உதிக்கும். அம்மா, எனக்கு படிக்க தெரியாத உன் இஷ்டத்துக்கு. உண்மைங்க, தெரிஞ்சுக்கணும் பெருசு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ இருக்குது உங்களுக்கு. இந்த செருப்பை தைச்சு ஒருத்தர் வந்து பெரிய ஆளானார், யாருன்னு தெரியுமா? அமெரிக்கா. அமெரிக்காவா? தெரியலவங்க. ஆப்ரஹாம் லிங்கன். யாரு? ஆப்ரஹாம் லிங்கன். ஆகட்டும், தெரிஞ்சுக்கணும் பெருசு. இப்போ அந்த வடகொரியா இருக்குல்ல, வடகொரியா இருக்குதா? யோ எடையா வடகொரியா தெரியாது அவனுக்கு. வடகொரியா இப்போ அமெரிக்கா மேலே பயங்கரமாக போர் எடுக்க தயாராக இருக்காங்க. ரெண்டு பேரும் ஊர் சண்டையாக இருக்கும். நமக்கு என்னப்பா ஊர் சண்டையா? யோ அது உலக சண்டையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பெருசு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ என்ன வாழ்ந்துக்கிட்டு? டீ வாங்கி கொடுத்தோம் போதும் சொல்கிறதும் போதும் பெருசா. நீ வேற ஒன்று இப்படி பேசாதன்ட்டேன் நான். நல்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உனக்கு. வா எங்கள் வாய் சொல்கிறேன். பவுண்டு தெரியுமா? நான் நம்ம சொல்கிறது தெரியலையாப்பா. பவுண்டு தெரியாதா? பவுண்டு பவுண்டா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இங்கிலாண்டில் அதுதான் காசியா? புரியலப்பா. டாலர் தெரியுமா உனக்கு? தெரியுமா? முருகர் டாலரு. ஓ நீலாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்து இப்படி பாடாப்படுத்துற? அந்த டாலர் தான் தெரியும்பா. இல்லை நம்மளாம் நகையில் டாலர் செஞ்சுக்கலாம்ப்பா. அமெரிக்காலாம் பணம் டாலர் தான். சிங்கப்பூர் அமெரிக்காலாம் ரிங்கட் இருக்கு, ரியால் இருக்கு. உனக்கு நான் இன்னும் இந்த விஷயம் நிறைய தெரியல போல இருக்கு. அது என்ன எப்படி சாப்பிட்றது? ரிங்கெட் ரிங்கெட் ஏதோ சாப்பிட்றது. ஓ ரிங்கெட்டுங்கிறது அது ஒரு பணமையா? டேய் போட்டே இல்லையாடா? போறியா இன்னும் பத்தியா? இவன்லாம் இங்கே டீ கடை வச்சுருக்க லாய்க்கு இல்லாதவன். சும்மானாலும் இவங்ககிட்ட இப்படி தான் பாஸ் பண்ணுவான். இருக்கிறதே ஒரே டீ கடை இந்த ஊரில். அவனையும் இது மாதிரி காய்ச்சி ஐயா அவனை தான் தினமும் செருப்பு கழட்டி அடிச்சுட்டு இந்த ஊரில் இருக்க பல பேர். அவன் தான் நிற்கிறான். நீ வேறு ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. தெரிஞ்சுக்கணும் பெருசு. எதுக்கு நீ இந்த உலகத்தில் வாழப்பா? இதில் நிறைய இருக்குப்பா. இது வேணா தெரிஞ்சுக்குப்பாவா? நியூஸ் பேப்பரா? ஆமாப்பா. நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கு போது? தங்கம் பவுனுக்கு 424 ஏறி இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனோ கோல்டு ஏறி இருந்ததுக்கு என்ன அர்த்தம் கேட்டேன் நான். தெரியுமா? தெரியாதா? இன்னும் அதான் போட்டிருக்கான்ற. ஏறி இருக்குன்னா எங்கே ஏறி இருக்கு? மரத்து மேலே இருக்கா? இது மேலே இருக்கா? கேட்கணும். யூ ஆஸ்கிங் டு மீ, ஐ வில் டெல் யூ. இங்கே ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அமெரிக்காவில் பாரு பறந்துருக்கு. இன்னும் 2 months ஐ வில் கோ டு அமெரிக்கா. வாங்கி தட்டுவேன். எத்தனை கிலோ வேணும்? நான் வாங்கி தரேன்ப்பா. பேரிக்கா தானேப்பா பண்ணிட்டு. அத்தை பேப்பர் எடு. நியூஸ் பேப்பர்லாம் எல்லாமே இப்படித்தான். வா டீ கடைக்காரந்து பேப்பர் நீ பாட்டு டீக்கு போட்ட. நான் சொல்கிறேன் பெருசு. என்ன பெருசு? வா பெருசு. நீ பார்த்துக்க பாரு. அடுத்த முன்னாடி இவன் கூட்டின்னு போயிட்டான் அப்படின்னு போட்டோ போட்டு. நியூஸ் பேப்பர் நீ இல்லைப்பா, நியூஸ் பேப்பரில் இருக்கு. அவன் கூட்டின்னு போனதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? இந்த பாரு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு என்னப்பா என்னென்னமோ சொல்லு. கேட்கணும் பெருசு. இதை பாரு அவன் பொண்டாட்டி நான் என்னத்தை போய் கேட்கறது? கார் கவுந்துருச்சு, கால் கலப்பிக்கிச்சுன்னு போட்டிருக்கான். அப்படின்னா தலையில கவுந்துட்டு இருக்கான். இதை ஹெட்லைன்ஸாக போட்டிருக்கான். வாட் இஸ் திஸ் நியூஸ் பேப்பர்? அவன் சுத்தனி ஊற்றிடுவான்பா. ஊற்ற மாட்டான் பெருசு. இதெல்லாம் உலகத்தில் தெரிஞ்சுக்கணும். நீ தெரிஞ்சுக்காம நீ வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ எதுக்குப்பா இந்த ஊருக்கு வந்த? அதை சொல்லுப்பா முதல்ல. லீவுக்கு வந்திருக்கேன். திருப்பி நான் போயிடுவேன். இன்னும் ஆஃப்டர் 2 months or 3 months ஐ வில் கெட்டிங் த ப்ரொமோஷன் அண்ட் கோ டு செட்டில் அண்ட் அமெரிக்கா. புரியலப்பா நீ நம்ம பேரிக்கா பேரிக்கான்ற அந்த பேரிக்காலாம் எனக்கு தெரியும். படிச்சிருக்க பெருசு. அப்போ தான் அங்கங்கே 4-5 வார்த்தை இங்கிலீஷை போட முடியும். படிச்சிருக்கேன். என்ன பண்ணலான்ற? அதில் எதுக்காக வந்த? இப்போ நீ லீவில் வந்து இன்னைக்கு லீவ் ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடே நாங்கள் அதனால் வந்திருக்கேன். ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடே? ஆமாம். இங்கே வா. என்ன பெருசு இன்றைக்கி என்ன கவர்மெண்ட் ஹாலிடே? வருஷத்துக்கு 18 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே கொடுக்குறோம். இன்றைக்கி என்ன நம்ம என்ன ஸ்பெஷலாக சொல்கிறதாண்ணா? இன்றைக்கி உனக்கு தெரியுமா? சொல்லு. உனக்கு தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியும். நீ சொல்லு. இன்றைக்கி என்ன ஹாலிடே? இன்றைக்கி கொடிமுறை. அதான் கொடியரசா இல்லைன்னா சுதந்திர தினம்? ஏதோ ரெண்டுத்தில் ஒரு நாள். ஐ திங்க் இது குடியரசோ சுதந்திரமோவா? 2 types of holidays given to government. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து குடியரசா சுதந்திரமான்ட்டு. அது என்ன பெருசு? இதில் போய் நான் என்ன இருக்கு? வடகொரியாக்காரன் அமெரிக்கா மேலே சண்டை. ஆமாம். ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது பெருசு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு தான் லீவுன்னு உனக்கு தெரியாது. லீவு கொடுத்தோம்லாம். லீவு கொடுக்குறாங்க வந்துட்டோம். லீவில் என்ன பண்ணுவேன்? லீவில் என்ன பண்ணுவோன்னா காலையில் 8 மணிக்கு நடிகையுடன் ஒரு நாள். எது? டிவியில் பார்க்குறேன். 9 to 10 புது படங்களின் பாடல்கள் 10 அதை பார்க்குறேன். 10 to 11 இன்றைய தினத்திலிருந்து காமெடி சிறப்பு நிகழ்ச்சிகள் பார்க்குறேன். 11 to 12 சிறப்பு பட்டிமன்றம். அதுவும் சிரிப்பு பட்டிமன்றம் தான். யாரை தூக்கி போட்டு உதைக்கலாம்? பொண்டாட்டியே அம்மாவையா? ராலிப்பு பார்க்குறேன். அப்புறம் 3 மணிக்கு 2 புது படம் போடுறேன். நல்ல படம் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். மொத்தத்தில் இன்னைக்கு என்ன லீவுன்னு தெரியாது. டிவிலையும் இது மாதிரி தான் போட்டுருக்கான் நிகழ்ச்சியை. ஆமாம் பெருசு. அப்போ என்னென்னு உனக்கு தெரியாது. இல்லை பெருசு. அதான் நான் கேள்விக்கிறேன், நீ பதில் சொல்லு. தமிழ்நாட்டில் மொத்தம் எம்எல்ஏ சீட் எத்தினி? முறைக்கிற தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 100-150 இருக்குமா? அவ்வளோலாம் இருக்காது. 30 இருக்கும். 30 to 40 நியர்பை. என்ன பெருசா என்ன 234. நீ சொன்னிய டால்டா தெரியும் ரிங்கு தெரியும் நீ அதை விடு. 234 எம்பி எத்தனி? 234 எம்பி எத்தனி? என்ன பெருசு எம்எல்ஏ 234. பவுல் ஆகிட்டாங்களா 234 ஆகிட்டாங்களாவா? I know, but just I can't forget. Okay, இப்போ என்ன கேட்டீங்க? எம்பி சீட்டு மொத்தம் எத்தனை? எம்பி நமக்கா இல்லை எம்பி நமக்கா? இல்லை இல்லை அதான் இது தமிழ்நாடா இல்லை டோட்டல் எல்லாம் சேர்ந்தது தான். இந்தியாவில் மொத்தம் எம்பி சீட்டு எத்தனை? தமிழ்நாடு 1028 எம்பி 1000 ஆமாம். இல்லை இது இங்கேயே வந்து 234லாம் ஸ்டேட்டு ஒரு 40-50க்கு இருக்கும். அப்போ 210 ஆமாம் 2300க்கு மேலே இருக்கலாம். நேர்மை இருக்கலாம் ஒரு 5-10 முன்ன பண்ண இருக்கலாம். சேர்த்து சொல்லுங்க சேர்த்து போ என்ன கிடையாது. ஏன் உங்களுக்கு 543 அவ்வளோதானா? அவ்வளோதானா? நானா குறைச்சேன்? இல்லை பெருசா இல்லை பெருசா 500 எம்எல்ஏ 234. ஆமாம் அது தெரியும் எனக்கு. எம்எல்ஏ 234 தெரியும். சொல்ல வேண்டியதுனா இப்போ இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். எம்பி 543 143 நிறைய பசங்களுக்கு தெரியும் 143. இப்போ இனிமேல் அதை 543ன்னு இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். எம்பி டோட்டல் எம்பி கண்ட்ரி ஆஃப் இந்தியா இல்லையா? இன்னைக்கு ஜனவரி என்ன? ஜனவரி 26 இன்னைக்கு குடியரசு சுதந்திரம் என்பது ஆகஸ்ட் 15. ஆமாம் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அது தெரியும் நமக்கு. இப்போ சொன்னீங்க சொன்னார் ஆகஸ்ட் 15 சொன்னீங்க. சரி வாவு சிதம்பரம் பிள்ளை யார்? வாவு சிதம்பரம் பிள்ளையார். வாவு சிதம்பரம் பிள்ளை யார்? பிள்ளை வாவு சிதம்பரம் அவர் யாருன்னு கேட்கல தெரில அது யாருன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவேன். வடகொரியாவில் இன்னைக்கு யார் அதிபர்? செருப்பு கட்டி இருப்பேன். அமெரிக்கா தெரிது வடகொரியாவில் தெரிது அங்கே என்ன பணத்துக்கு பேருன்னு தெரிது. தாய்க்கப்புறம் வெயிலே கீழே படாதான். வெயிலுக்கு நேரம் கொஞ்சம் போட்டனா இந்தியாவில் இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் இது தெரியல உனக்கு. இது பாரதியார் தெரியல? பாரதியார் தெரியும். அந்த படத்துக்கு அவார்டு படம் வாங்கிச்சு. அவார்டு படம் வாங்கி பாரதியார் நம்ம சுதந்திரத்துக்காக எந்த வகையில் போராடினார்? சைதாப்பேட்டிலேருந்து அப்படி அவர் பாடல் மூலமா கவிதை மூலமா சுதந்திர போராட்டத்துக்காக இளைஞர்களை தூண்டுவித்தாரு. பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடினாரு. கப்பலோட்டிய தமிழ் ஆமா சுதந்திரத்துக்காக போராடின அதுக்கு சொன்னாங்கய்யா பாரதியார் போராடினாரு. கப்பலோட்டிய தமிழனுடைய மிகப்பெரிய ஒரு தியாகம் என்ன? கப்பல் ஓட்டினாருங்கய்யா. டேய் கொல்லிக்கட்டை இருந்தால் எடுத்து தலையில் வச்சிருப்பீங்க ஸ்டவ்வாக போச்சுங்கவா ஐயா. இல்லைங்க ஏண்டா ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துக்கே இவ்வளோ பேசுகிற. அவர் என்னடா தான் சொத்தெல்லாம் விற்று இந்தியருக்கு கப்பல் இல்லையேன்னு சொல்லிட்டு கப்பல் வாங்கி இந்தியருக்காக விட்ட பெருமைக்குரியவர் தான் அவர். அவர் தெரியல உங்களுக்கு ஐயா. அந்த காலத்தில் அப்படிலாமா பண்ணியிருக்காங்க? அப்படிலாம் பண்ணியிருக்காங்களா? ஏண்டா அவங்க அப்படிலாம் கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து அடிமைப்பட்டிருந்த நம்ம நாட்டை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எவ்வளவு தியாகம் பண்ணி சிறைச்சாலை போய் அவஸ்தப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவங்கள யாரையும் தெரியல. வடகொரியாவில் வடகறி விற்கிறாங்களா? அமெரிக்காவில் பேரிக்கா விற்கிறாங்களா? இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதை மாதிரி இந்த குடியரசு தினத்தில் டிவியில் போட்டிங்கன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க குழந்தைங்க இன்றைக்கி வர சந்ததிகள்லாம் தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. நீ சொல்கிறது டிவியில் வந்து புது படம் போடுறாங்க குடியரசு சுதந்திர அன்னைக்கு கூட பேட்டி போடுறாங்க நடிகையுடன் ஒரு நாள் போடுறாங்க. அதனால உங்களுக்கு தெரிலன்றீங்க. ஸோ இது மாதிரி போட்டால் நீங்கள் பார்ப்பேன்றீங்க ஐயா. இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் இந்த நல்ல நாளில் போட்டால் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கும் ஐயா. அப்படின்னா வாங்க என் வீட்டில் இருக்குது ஒரு 15 புக்கு இருக்குது பழைய கேசட்ஸ் இருக்குது போட்டு காட்டுறேன் நீ வா அதெல்லாம் வந்து பாரு. அது ஒரு நிமிஷம் பக்கத்தில் அங்கே சாக்லேட் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துட்டோமா? ஏண்டா இதை பார்க்க கூப்பிட்ட உடனே கைட்டின்னு போறிய. அவங்க போட தயாரா? அவங்கள மாதிரி ஆளுங்க பார்க்க தயாரா இல்லை. நீங்கள்லாம் பார்க்குறேன்னு சொல்லி பாருங்கள். இனிமேல் எல்லா டிவிலையும் நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக, நம்ம தேசத்துக்காக, நம் பண்பாட்டிற்காக நிகழ்ச்சி போடுவாங்க. இல்லைன்னா உங்களை மாதிரி நாதாரிங்க ஃபாரினை தெரியும் அது தெரியும்னா உங்களுக்கு கவர்ச்சிகரமான நிகழ்ச்சி மட்டும்தான் ரேட்டிங் போகுதுன்னு அதை மட்டுமே தாடா போடுவாங்க. பேபானிங்களா? அந்த உண்மை தெரிதா? ஐயா உண்மையிலே சொல்கிறேன், இந்த நல்ல நாளில் என் கண்ணை திறந்து வச்சுட்டீங்க நல்ல பல விஷயத்தை சொல்லி. உண்மையிலே நான் வெளிநாட்டுக்கு போகிற ஆள் இல்லைங்கய்யா, சும்மா ஏதோ படிச்சுட்டு அப்பப்போ அங்கங்கே வந்து கலாச்சிட்டு இருக்க ஆள். இப்போ தான் தெரியுது உண்மையான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு. என்னங்கய்யா நீங்கள் சொல்கிறீங்க, யாரோ ஒருத்தர் போய் கொடியேற்றத்துக்கு வயசானவங்க நீங்கள் தாங்க ஐயா இப்போ எங்கள் ஏரியாவில் பெரிய ஆள், நீங்கள் தான் கொடியேற்றணும் வாங்க. ஏய் உண்மையிலே எல்லாருமே இதே மாதிரி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த ஒரு நாளாவது நமக்கு தியாகம் பண்ணாங்க. நம்ம பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை இறந்தவங்களாம் போயிட்டு ஒரு நாள் நினைவு கூர்ந்துட்டு வரோம். ஆனால் இத்தனை பேர் வாழ்கிறதுக்கு தன் உயிரை தியாகம் செஞ்சு அவங்கள ஒரு நாள் இந்த நாளாவது நினச்சி பார்க்கணுன்ட்டு அன்போடு கேட்டுக்கிறோம். நிச்சயமாக சூப்பர் சூப்பர். என்னையா இங்கே பாரு, நம்ம ஊரில் கூத்து கட்டணும்னு சொல்லி என்கிட்ட வந்து 5000 ரூபா வசூல் பண்ணிட்டு போனல. ஆமாம், கூத்து கட்டாமல் அந்த காசில் கூத்தடிக்கிறியா? போ, கூத்து கட்டல உன்னைய கும்பிடுவேன். ஏய் அந்த கூத்து கட்டுற ஆளுங்க எங்கப்பா? வாங்கப்பா, குடியாரப்பழுக பிரச்சனை பண்ணுறாங்க. கூத்து பார்க்க கூடியிருக்கும் குடிமக்களே, தாவணி போட்டு வந்திருக்கும் பெண்களே, சுடிதார் போட்டிருக்கும் கண்களே, 90 அடித்து விட்டு வந்திருக்கும் ஆண்களே, விடிய விடிய கூத்த பார்த்துட்டே போகணும் வந்திருக்கும் 2 கிழவன்மார்களே. எனிவே இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று இந்த மைனர் குஞ்சு வரவேற்கிறேன். தலைவா மிரட்டிட்ட தலைவா, வந்தா 10 ரூபா கூத்து ஆரம்பம். சூப்பரே. என்னடா என்னென்ன பூலாம் வச்சிருக்க? நானா மல்லிப்பூ, ரோசாப்பூ, சாமந்தி பூ. நான் கேட்குற பூ தருவியா? என்ன பூ வேணும்? ஒரு மனம் சிரிப்பு கொடு. ஏய் விசால், அந்த செருப்பை கொடு. சிரிப்பு தானே. என்னம்மா நான் ஒரு முளம் கட்ட 3 முளம் குத்துட்டேன். எப்படி சிரிப்பு? ஆமா உன் பேர் என்ன? என் பேரு வள்ளி. வள்ளியா? பின்ன மல்லியா. பொட்டிக்காரருக்கு வணக்கம். அட பொட்டிக்காரருக்கு வணக்கம்ங்க. பொட்டிக்காரருக்கு வணக்கம். அட எல்லாத்துக்கும் வணக்கம் கோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது இன்னைக்கு கிழிஞ்ச பை முறுக்கு நம்ம கூத்து கட்ட வந்திருக்கோம். ஆமா. மொறப்படி எல்லாரும் ஒரு வணக்கத்தை சொல்லுவோமா? வணக்கம் சொல்லுவோமா? சொல்லுங்க. வந்தானம்மா வந்தானா வந்தசனமல்ல வந்தானா. ஏய் வந்தானம்மா வந்தானா வந்தசனமல்ல வந்தானா. வரும்போது வாங்கி வந்தா வாசாபுள்ள சந்தானா. ஏய் வரும்போது வாங்கி வந்தா வாசாபுள்ள சந்தானா. சந்தானத்தை பூசுங்க சந்தோஷமா ஆடுங்க. சந்தானத்தை பூசுங்க சந்தோஷமா ஆடுங்க. சந்தானத்தை பூசுங்க சந்தோஷமா பாடுங்க. சந்தானத்தை பூசுங்க சந்தோஷமா பாடுங்க. பிச்சி மலர் எடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம். அள்ளி மலர் எடுத்து அத்தனை பேரையும் கும்பிட்டோம். நேச மலர் எடுத்து நஞ்ச முள்ளதை கும்பிட்டோம். வாச மலர் எடுத்து வந்தவங்களை கும்பிட்டோம். கும்பிட்டோம் 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 கும்பிட்டோம். அடே இந்த ஊரை பாத்தியா? எவ்வளவு அழகான மங்கைகள், அதோட கட்டிடம் காலையான காளைகள். இந்த ஊரை பாத்தியா? குளிர் என்ன ஒளி என்ன வலி என்ன அருவி என்ன குருவி என்ன பறவை என்ன அங்க பாத்தியா? வயல் வெளிகள் எல்லாம் பறந்து இருக்கிறது. நடந்து வந்த வரப்பு இங்க பிஞ்சு போகும் செருப்பு. எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டோம்ல. வணக்கம் சொல்லிட்டோம். இன்னைக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான பிரச்சனை சொல்லுங்க. நாட்டுல எல்லா இடத்துலயும் கூத்துதான். தேர்தல்ல கூத்து, தெருவுல கூத்து, காதல்ல கூத்து, கள்ள காதல்ல கூத்தோ கூத்து. இன்னைக்கு நம்ம எந்த கூத்து நடத்த போறோம்? எந்த கூத்து? முதல்ல காதல தான் பார்க்க போறோம். அந்த காலத்துல காதல் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது? கருப்பு கரசேல கட்டி கரையோரம் போற குட்டி, கருப்பு கரசேல கட்டி கரையோரம் போற குட்டி, கரும்பு எறும்பு கட்டா விட்டுடுமா விட்டுடுமா, கண்ணால பார்த்தா எது கெட்டுடுமா 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 கெட்டுடுமா. மத்த கர வேட்டி கட்டி மனசார நினைச்ச மச்சான். மத்த கர வேட்டி கட்டி மனசார நினைச்ச மச்சான். அரியே தெரியலையே என்ன பண்ண சொல்லு மச்சான். போடு போடு நல்லா போடு சக்கா போடு சக்கா போடு சக்கா போடு சக்கா போடு சக்கா போடு சலக் 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 போடுடா. ஏய் என்ன அழுகுற? நானும் காதல் பண்ண. சரி உன்னை விட்டு போயிட்டா. ஒரு காலத்துல காதல் எப்படி இருந்தது? எப்படி பேஸ் டு பேஸ் இருந்தது. இப்பெல்லாம் பேஸ்புக்ல தானே இருக்கு. ஐயோ அருமையா அருமையா அருமையோ அருமை. ஒரு காலத்துல காதல் எப்படி இருந்தது? வயல் வெளிகள்ல இருந்தது. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல தானே இருக்கு. ஆமா ஆமா. ஒரு காலத்துல காதல் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? இன்ஸ்டால இருக்கிறதுக்கு காதல் இருந்தது. இப்ப ட்விட்டர்ல தானே இருக்கு. ஆமா. அதனால தான் சொல்றேன் பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க. எப்படி தரமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? போர் அடிக்குது வாரா மச்சான் பீர் அடிக்குதுன்னு போனா போயிட்டே இருங்கோ. வாட்ஸ்அப்ல வாடா மெசேஜ் பண்ணலாம் சொல்ற பொண்ணுங்களை கூட நம்பவே நம்பாதீங்க. அதனால காதலங்கற குளியில விழ கூடாதுன்னு இந்த பசங்க தான விழுறாங்க. இந்த பொம்பள புள்ளைங்க தான ஒண்ண மாதிரி பொம்பள புள்ள தான ஏமாத்துறாங்க. எப்படி விழுறாங்க? கரெக்ட்டா சொன்னா தலைவா. அதனால சொன்னாங்க நாடு கெட்டு போனே தென்ன நாம கெட்டு போனே தென்ன. நாடு கெட்டு போனே தென்ன நாம கெட்டு போனே தென்ன. ஏடு படிச்ச காலத்தையே எண்ணி பாருங்க. நாடு எதுல போய் நிக்குதுன்னு சொல்லுங்க. நாடு எதுல போய் நிக்குதுன்னு சொல்ல கேளுங்க. ஆனா நீ என்ன சொன்னாலும் காதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது எங்க ஆம்பளை பசங்க தான். அதெல்லாம் கிடையாது தோப்ளா. என்னைக்குமே பெண்கள் தான் காதலனே மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்போம். மனசுன்னு ஒண்ணு இருந்தா தான நீ நினைப்பீங்க. கரெக்ட்டா சொன்னா தலைவா. இந்த ஊர் நல்ல ஊரா தலைவா? அந்த 500 என்ன 500 ரூபாய் குத்துற? நான் தலைவனுக்கு 100 ரூபாய் குத்துறேன் பாரு என் தலைவா. ஆறா தலைவா. ஏய் தலைவா சூப்பரா சொல்ற தலைவா. 500 ரூபாய் எங்க குத்துறது? நல்லா இருக்கு தலைவா. அண்ணா நீ கலக்கு நீ கலக்கு. அண்ணா இதுக்கு கீழ போயிராத. அண்ணா ஏய் அண்ணா எல்லாரும் குத்திட்டாங்க நான் குத்தவேனாமா தெரும்மா. ஏய் யோ அண்ணா இவன் 100 ரூபாய் குத்துனா இவன் 500 குத்துனா நீ 2000 குத்துறியே ஊரு பொதுகாசா? ஆஹா ஆஹா அருமையாக பேசுகிறாளே அண்ணா. என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் ஆடுறத பார்த்தா பில்லா படத்துல நயன்தாராவும் அஜித்தும் ஆடுற மாதிரியே இருக்கு. ஆஹா எனக்கு ஒரே வெட்கமாக இருக்கிறது தப்புலா. நமக்கு 2000 கொடுத்தாங்களே 500 கொடுத்தாங்களே 500 கொடுத்தாங்க. அதனால நமக்கு அடுத்துருச்சு 5 லட்சம் லாட்டரி. போடு அடுத்துருச்சு 5 லட்சம் லாட்டரி. அத பொட்டிக்குள்ள பத்தாடமா முட்டடி தப்புல சரி ஆஹா இந்த குடிகார பையல பார்த்தாயா பார்த்தேன் என்ன பண்ணுகிறான் எப்பவும் குடிச்சிட்டே இருக்கான் அதெல்லாம் கிடையாது எப்பவுமே குடிக்கும்போது பாட்டில் காலி ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சி அவங்களே காலி ஆயிருவாங்க சரக்கு பேரை பார்த்தாயா என்ன பேரு 1848 ஏன் 1848 தொடங்கும்போது 18 வயசுல தொடங்கிடுவாங்க 48 வயசுல முடிஞ்சிடுவாங்க 1848 1848 ஏன் தெரியுமா மதுன்னு பேர் வச்சா குடிக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும் ஓஹோ ஆனா முடியும்போது துன்பத்துல முடியும் அதனால தான் மதுன்னு பேர் வச்சா அருமை 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 ஐயா ஏன் தெரியுமா குடிஞ்சு சாப்பிடுறாங்க ஏன் குடிஞ்சு சாப்பிடுறாங்க ஏன் குடிஞ்சு சாப்பிடுறாங்க ஏனப்பா பூமாதேவில என்ன எல்லாம் விளையுது அதனால குடிஞ்சு சாப்பிடுறாங்க ஆஹா ஏன் அண்ணாந்து தண்ணி குடிக்கறாங்க ஏன் வானத்துல இருந்து மழை பெய்யுது அதனால அண்ணாந்து தண்ணி குடிக்கறாங்க நான் கேக்குறேன் குப்புலா அது ஏன் சரக்கு அடிக்கும்போது மட்டும் கண்ணை மூடி அடிக்கறாங்களே ஏனப்பா அவ கண்ணை மூட போறது அதனால தாண்டி கண்ணை மூடி அடிக்கறான் ஏன் குடிக்காதே தம்பி குடிக்காதே போடு குடிக்காதே தம்பி குடிக்காதே குடல் கட்டு பின்னால வருந்தாதே குடல் கட்டு பின்னால வருந்தாதே போடு குடிக்காதே குடிக்காதே நிறுத்து இங்க பார் யாரப்பா குடிக்காதேன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது என்ன நண்பா நான் குடிக்கலன்னா என் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும் நான் குடிச்சா கவர்மெண்டே நல்லா இருக்கும் அந்த பொது நலம் கருதி தான் நாங்க குடிக்கிறோம் பொது நலம் கருதி ஆமா ஏண்டா ஏ நீ குடிக்கிறதுனால விற்கிறான் அவங்க விற்கிறனால தான் நான் குடிக்கிறேன் ஏய் நீ குடிக்கிறதுனால தான் விற்கிறான் என்னடா நண்பா அவன் விற்கிறனால தான் நம்ம குளிக்கிறோம் தண்ணில குளிக்கிறோம் சரி விக்கிறதெல்லாம் குடிப்பியா எல்லாமே குடிப்பேன் பால்டா விற்கிறாங்க வாங்கிட்டு குடி இவன் நல்லா பேசுறானே சூப்பர் பால்சல் விற்கிறாங்க அதோட சாவு எனக்கு ஒரு டவுட் சரக்கு விலையை ஏத்துறா சரக்கு விலையை ஏன் ஏத்துறா ஏண்டா பால் விலை ஏறி போச்சு அதை கேட்கல என்ன பெட்ரோல் விலை ஏறி போச்சு அதை கேட்கல சரக்கு விலை ஏறி போச்சு அதை கேட்கற கேட்பேன் ஏன் பால் விலை ஏறி போச்சுன்னா அது பெண்கள் பிரச்சனை சரக்கு விலை ஏறி போச்சுன்னா அது பசங்க பிரச்சனை இந்த கிழிஞ்ச பை ஊரே இந்த குடிகாரனாலே பிரச்சனை இன்னைக்கு இந்த பசங்க எல்லாம் இப்படி குடிச்சிட்டு ஆடுறதுக்கு என்ன காரணம் படிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிருந்தா அவன்லாம் வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பானா இல்லையா அன்னைக்கு கல்ம வீர காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா இந்த பசங்க படிக்கிறதுக்காக நான் பிச்சை எடுக்கவும் தயாருன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு படிச்சிட்டு ஒரு கூட்டம் பிச்சை எல்லாம் எடுத்துட்டு இருக்கு எந்த கூட்டம் ஏமா படிக்கிற கூட்டமா இன்னைக்கு நாட்டுல அப்படிதானே இருக்கு ஆமா ஆமா நிலமா அப்படிதான் தட்டுனா தங்க கிடைக்கும் அடிச்சுனா வெள்ளி கிடைக்கும் அடிச்சா அலுமினியம் கிடைக்கும் ஏன் நடிச்சா நாடே கிடைக்கும் படிச்சா மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை கிடைக்க மாட்டேங்குது இத போய் என்ன சொல்றது எப்படி சொல்லலாம் இதுக்கும் பாட்டு இருக்குல எப்படி ஏ கொத்தமல்லி பச்சரிசி வீணையோடவே ஏ கொத்தமல்லி பச்சரிசி வீணையோடவே ஏ கொத்தம்பா நெல்லு சோறு நாங்க கேட்கல நாங்க கேட்க நாங்க கேட்டதெல்லாம் கேப்பாங்குழி நாங்க கிடைச்சதெல்லாம் கம்மங்குழி நாங்க கேட்டதெல்லாம் கேப்பாங்குழி நாங்க கிடைச்சதெல்லாம் கம்மங்குழி எனக்கு ஒரு டவுட்டு தொப்புளா எனக்கு ஒரு சந்தேகம் நான் ஒன்னு கேட்டுக்கிறேம்மா ஏய் எனக்கு தான் டவுட் என்ன டவுட் நடிச்சா நாடு கிடைக்கும்னு சொன்னல்ல நீ தான் நடிக்கிற எத்தனை வருஷமா நடிக்கிற 30 வருஷமா நடிக்கிற ஆமா என் குல தொழிலா எத்தனை நாடு வச்சிருக்க வீதியில நடிச்சா கிடைக்காது விதவிதமா நடிக்கணும் அப்படி நடிச்சா தான் நாடே கிடைக்கும் இந்திர வந்ததும் சந்திர வந்ததும் இந்த சினிமா தான் போடு இந்திர வந்ததும் சந்திர வந்ததும் இந்த சினிமா தான் அட எம்ஜிஆர் வந்தது எம்ஜிஆர் வந்தது இந்த சினிமா தான் போடு இந்த சினிமா தான் போடு இந்த சினிமா தப்புலா அந்த குடிகாரனை பார்த்தாயா என்ன ஜெல்லு 500 ரூபாயை கொடுத்து விட்டு எவ்வளவு அலப்பறை பண்ணுகிறான் இருக்கட்டும் தப்புலா அவன் அந்த பாட்டில்ல கொடுத்து இதை படின்னு சொன்னால இன்னைக்கு நம்ம தமிழோட நிலைமைக்கு அப்படி போச்சு தமிழோட இன்னைக்கு தமிழ் பேசுறதுக்கு யார் இருக்கா அதானே ஏன்னா நடு சென்றா வாங்குறான் கேச்ச புடின்றான் என்ன எல்லாமே இப்ப இங்கிலீஷ் தங்கிலீஷ் கலந்தானே பேசுறான் எனக்கு சொல்லி கொடு பாப்போம் மாவை பாண்டான் பாண்டா அப்பாவா மான்னா அம்மாவா அண்ணனா புரோட்ரா பாறா அப்ப புரோக்கர் எப்படி கூப்பிடுவாங்க ஒண்ணே மாதிரி கூப்பிடுவாங்க மாதிரியே அவரும் இருக்காயா? எல்லாத்தையும் இப்படி குறுக்கு கூப்பிடுறானே மாடு கூட அம்மான்னு சொல்லுது, மனுஷன் தானையா மம்மின்னு சொல்றான். அருமை 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 அருமை. எனக்கு ஏதாவது சொல்லி கூட தமிழ்ல. இதுல என்ன சொல்லி தர்றது உனக்கு? இப்ப தமிழ் இவ்வளவு மோசமா போயிடுச்சு, இதை எங்கேயாவது மாத்த முடியுமா? எல்லாருக்குமே தமிழ்ல தெரியாதது என்ன தெரியுமா? இந்த லா லா அதெல்லாம் தெரிய மாட்டாங்குது. ல ல ல ல ல ல உலவுதானே தொப்புளா. எனக்கு ஒரு சந்தேகம் தொப்புளா, நானும் பூவிக்க ஊரு ஊரா போறேன், என்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த நாட்டுல பாதுகாப்பே இல்லையே, என்ன பண்றது? அப்படி எல்லாம் நினைக்காத தொப்புளா, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவ்வளவுதானே. மைனர் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தகுந்துக்காரு, உனக்கு பாதுகாப்பு நிறையவே கிடைக்கும். அப்படியெல்லாம் நினைக்காத, மைனர் குஞ்சு மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் இப்ப சட்டம் வந்துருச்சு. என்ன பக்கத்துல வந்து தொட்டாலே பட்டுன்னு சுட்டுறாங்க. நான் ஒன்றை கேட்கிறேன் தொப்புலாம் சொல்லு. இந்த நாட்டுல நிறைய சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த சட்டம் இந்த சட்டம் வாழவும் விட மாட்டேங்கிறாங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நாட்டிலே சட்டம் போடுறது பிரச்சனை இல்ல, சரி நாட்டு மக்களுக்காகத்தான் அந்த சட்டம் இருக்கவே தவிர நாட்டிலே மக்கள் வாழக்கூடாதற்கு சட்டம் இருக்கவே கூடாது. அருமையாக சொன்னாய் தொப்புலா. தொப்புலா மறுபடியும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன டவுட்? எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும்ல. ஆமா. எங்கயாவது ஆம்பளைங்களுக்கு இது வரைக்கும் பொம்பளைங்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கீங்களா? ஏன் கொடுத்துருக்கமே, சமமா தான உட்கார்ந்திருக்காங்க எல்லா இடத்துலயும். கட்டட வேலைக்கு போனா அவங்களுக்கு மட்டும் 300 ரூபா சம்பளம், எங்களுக்கு எல்லாம் 200 ரூபா தான் சம்பளம். எங்க சம உரிமை கொடுத்தீங்க? ஒத்தனால அபேஸ் பண்ணி அப்புறமா 500 ரூபா வாங்கிட்டு போயிடுறீங்களா? அருமை அருமை. எல்லாத்தையும் பேசிட்டோமே, ஆனா விவசாயத்தை பத்தி பேசலையே. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு ஆடும் மேஞ்சிருக்கு மாடும் மேஞ்சிருக்கு ஆடும் மேஞ்சிருக்கு மாடும் மேஞ்சிருக்கு ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு நம்ம நாட்டுல அமெரிக்காவில இருந்து வந்து விவசாயம் பண்றாங்க, சீனாவில இருந்து வந்து விவசாயம் பண்றாங்க. பன்னாட்டு கம்பெனி எல்லாம் விவசாயம் பண்ணுனா அவங்களுக்கு பல கோடி கொடுக்கறது. ஆனா நம்ம ஊர் விவசாயம் பண்ணா நம்ம ஊர் விவசாயம் மட்டும் தானமா சாகுறான். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒரு காய்கறி மூட்டையில கூட நம்மளோட விலையை எழுத முடியல. ஆமா. ஒரு மைக்கில விலை எழுதிடுறாங்க, ஒரு கத்தியில விலை எழுதிடுறாங்க. ஆனா விளைவிச்ச பொருளுக்கெல்லாம் விலைய சொல்ற நாட்டுல அவன் விளைவிச்ச பொருளுக்கு அவனே விலைய சொல்ல முடியாத ஒரே ஆளு விவசாயி மட்டும்தானே. அதனால பசங்களுக்கு என்ன சொல்லனா, டெய்லியும் செல்ல நோண்டி நேரத்தை வீரடிக்கிறத விட மண்ணை நோண்டி மரத்தை தட்டம்னா நாடு புழுகுள்னு இருக்கும், வீடு குழுகுள்னு இருக்கும் இல்லையா? நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு அட பொக்கி வரும் கங்கை உண்டு கங்கை உண்டு கங்கை உண்டு கங்கை உண்டு. பஞ்ச மட்டும் இங்க இன்னும் மாறலைய மாறலைய, பஞ்ச மட்டும் இங்க இன்னும் மாறலைய மாறலைய. பாரதத்தின் சோத்து சட்டை தீரலைய தீரலைய, பாரதத்தின் சோத்து சட்டை தீரலைய தீரலைய. நஞ்சை உண்டு நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு, பஞ்ச மட்டும் பஞ்ச மட்டும் மாறலைய மாறலைய மாறலைய. நான் கேக்குறேன், இன்னைக்கு நம்ம கிழிஞ்சு போய் ஊருக்கு வந்தோம்ல, பல அலப்புறையை தாண்டி இன்னைக்கு சந்தோஷமா இந்த கலையெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம சந்தோஷமா வாழ வைக்கிறது யாரு? வாழ வச்சது யாரு? யாரு? இந்தியாவே தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் திரும்பி பார்க்க வச்சாரு. யாரு? யார் தெரியுமா? யாரு? ராமேஸ்வரம் தந்த தங்க மகனாம், ராமேஸ்வரம் தங்க தங்க தனனா, நாட்டுக்கு உழைத்த நல்ல தலைவர் ராமா, நாட்டுக்கு உழைத்தோர் நல்ல தலைவர் ராமா, அணுவிஞ்ஞானத்தில் நின்னவரா அணுவிஞ்ஞானத்தில் நின்னவரா, முதல் குடிமகனா வந்தவரா முதல் குடிமகனா வந்தவரா, ஏழைகளுக்காக உழைத்த மனிதர் எங்கள் அப்துல் கலாமா, ஏழைகளுக்கு உழைத்த மனிதர் எங்கள் அப்துல் கலாமா. 2020 பிறந்துருச்சு இல்ல 2020 பிறந்துச்சு ஏன் 2020ன்னு சொன்னாங்க தப்பலாம் ஏன் தெரியுமா அப்துல் கலாம் 2020ல இந்தியா வல்லரசாகணும் சொன்னாரு ஏன் ஒரே காரணம் தான் என்ன காரணம் 20 வயசு ஒரு இளைஞனும் 20 வயசுடைய ஒரு இளைஞியும் என்னைக்கு இந்தியா வல்லரசாகணும் நினைக்கறாங்களோ அன்னைக்கு தாத்தா இந்தியா வல்லரசாகணும்னு சொன்னாரு அதையே நீங்க 20 வயசுல நினைக்கல ஏன் 20 வயசுல நினைக்கல நான் 20 வயசுல நினைக்கிறது இல்ல நம்ம இளைஞர்கள் நினைச்சாலே போதுமே எல்லா பிரச்சனையும் தீருமே அடடடா ஜல்லிக்கட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க இளைஞர்கள் வல்லரசாக்கிறதுக்கு அவங்க வாங்கி தர மாட்டாங்களா இந்த நேரத்துல மிக முக்கியமான ஒரு ஆளை நம்ம பாராட்டணும் யாரு பனியிலும் மழையிலும் வெயிலும் பட்டினியா கடந்து சோறு தண்ணி இல்லாம நாம இப்படிலாம் நலமா வாழ்றதுக்கு கொண்டாட்டி புள்ள சுகத்தெல்லாம் மறந்து மறந்து எல்லையில நிக்கிறாங்களே ராணுவ வீரர்கள் அவங்களை நாம போற்றணும்ல கண்டிப்பா மக்களுக்கு ஆணவம் இருக்க கூடாது ஆனா மகத்தான நாட்டுக்கு ஒரு ராணுவம் இருக்கணும்ல இருக்கணும்டா ராணுவ வீரரை கூப்பிடுவோமா ராணுவ வீரரை கூப்பிடுவோமா அட போடுங்க கூப்பிடுங்க அட வருக 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 சுதந்திரம் தருக சுதந்திரம் தருக நாட்டை காக்க வருக வருக நாட்டை காக்க வருக வருக இந்திய நாட்டுல ஜனவரி 26ஆம் தேதி இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்திய நாட்டை காக்கிற அந்த ராணுவ வீரருக்கு ஒரு எழுந்து நின்று மரியாதை செய்வோமா அருமையான கூத்து இந்திய எங்கள் வீடு இந்திய எங்கள் வீடு இந்திய எங்கள் வீடு இந்திய எங்கள் நாடு இதயம் போற்றும் நாடு உலகம் போற்றும் நாடு இளைஞர்கள் வாழும் நாடு இளைஞர்கள் வாழும் நாடு இந்திய எங்கள் வீடு இந்திய எங்கள் நாடு கூத்த நம்ம முடிச்சுக்கலாம் இந்த கூத்த நம்ம முடிச்சுக்கலாம் ஆமா எல்லாருக்கும் நன்றிங்க வந்தனங்க வணக்கங்க போயிட்டு வாரோம் போயிட்டு வாரோம் போயிட்டு வாரோம் போயிட்டு வாரோம் விஷால் இவ்வளவோ ஆக்ட் நம்ம பார்த்துருக்கோம் பட் இவ்வளவு ஒரு சமூக கருத்துக்களை வந்து ஒரு கூத்து மேட்டர்ல சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம டீமால மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு குடியரசு தின சிறப்பு நாள் ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு சூப்பர்பான மெசேஜ் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா இதோட உங்களை விட்டுற மாட்டோம் நாங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் தரோம் ஆமா அதெல்லாம் எப்படி வந்து நீங்க தடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிரிகாஷன் வந்து நீங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்ல போறீங்க அக்கா யோசிக்குது பிரிகாஷனா அப்படின்னா ஒன்றும் கிடையாது வழிமுறை வழிமுறை ஓகேவா அதை தடுக்கிறது உன்னால முடியும் அண்ணலட்சுமி ஸோ நம்ம பழனி அண்ணன் கிட்ட இருந்து போயிடலாம் அண்ணனுடைய ராசி கையால இதை எடுங்க குலசாமியை வேண்டிக்கிட்டு எடுங்கண்ணே ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பாருங்க பாப்புலேஷன் பாப்புலேஷன் மக்கள் தொகை பெருக்கம் நாட்டுக்கு நம்ம நாட்டில் அதிகமாகிடும் அதை எப்படி குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் இல்லை ஒரு காலத்தில் நாம் இருவர் நமக்கு மூவர்னாங்க ஆமாம் அப்புறம் நாமே இருவர் நமக்கு இருவர்னாங்க ஆமாம் இப்போ நாமே குழந்தை நமக்கே குழந்தைன்றாங்க அப்போ அது கரெக்டான விஷயம் தான் கரெக்டான விஷயம் தான் ஆனால் குழந்தை பற்றி ஆமாம் சந்ததி வேணும்ல சந்ததி வேணும்ல ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த தென்னை மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை கொண்டு போய் அடித்தாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு முக்கோணத்தை கொலை கொலையாக காய்ச்ச தென்னை மரம்லாம் 2 காய்ச்சல் நிறுத்திடுச்சு ஆனா நம்மால் நிறுத்தவே இல்லை ஆனா மக்கள் தொகை இப்போ குறையறதுக்கு என்ன தெரியுமா காரணம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு என்னது இன்னைக்கு கல்வி கட்டணம் அவ்வளவு உயர்ந்துருச்சு ஓ 2வது குழந்தையின் கல்வி கட்டணம் தான் முதல் குழந்தை வேணுமாங்கிறதே முடிவு செய்து இன்னைக்கு நான் பயந்துட்டேன் அதனால அன்னைக்கு அந்த அளவுக்கு பாப்புலேஷன் வந்து எவ்வளவு கூடினாலும் செலவுகள் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனா ஒண்ணே மருத்துவத்தில் நம்ம வளர்ந்தது தான் இவ்வளவுக்கு காரணம் மக்கள் இன்னைக்கு அறிவு பெற்றிருக்காங்க ஒரு காலத்துல எங்க தாத்தாவுக்கெல்லாம் 16 பிள்ளை என்ன வேலை பார்த்தாரு அதே வேலை தான் விவசாயம் விவசாயம் அங்கேயும் விளைச்சல் அதிகம் இங்கேயும் விளைச்சல் அதிகம் ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க அந்த காலத்தில் பிரச்சனை இல்லை இப்போ இந்த காலத்தில் எல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு எல்லாரும் மக்கள் படிச்சிருக்காங்க அறிவு வளர்ச்சி வந்திருக்கு கண்டிப்பாக இனிமே வருகிற காலகட்டங்களில் மக்கள் தொகை குறைவாகத்தான் இருக்கும் அது நம்ம நாட்டுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் வளர்ச்சியாக இருக்கும் என்று எல்லாம் உள்ள நம்ம மக்கள்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டோம்னா இளைஞர்கள்லாம் தான் இனிமேல் அதை முடிவு பண்ணணும் அண்ணன் வந்து ரொம்ப சூப்பரா நிறைய விஷயம் சொன்னாரு சோ மக்கள் தொகை பெருக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் அண்ணன் உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்காரு கூல் சுரேஷ் இது உங்களுக்கான டைம் ஆஹா நீ அடிச்ச காமெடில அந்த மல்லிப்பூலாம் வாடி போச்சு அதுலயே வந்திருக்கு பா அதுலயே வந்திருக்கு இதுக்கு ஒரு பலத்த கை கட்ட கொடுக்கலாமா இந்த கூல் சுரேஷ் வந்து கருத்து சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் நான் வாழ்வதனால சொல்றேன். ஆகா ஓகானா பேச மாட்டேன். அஞ்சு மணி ஆகும் இல்ல நான் கருத்தை கேட்டா சொல்ல வேண்டியது. நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, எனக்கு அவ்வளவு பெரியது அதெல்லாம் அதுக்கு சொன்னா கேட்க போறாங்க மக்கள். பேஸ் பண்ற அளவுக்கு கூல் சுரேஷ் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. என்ன சரி ஓகேப்பா அட்வைஸ் பண்ற அளவுக்கு கூல் சுரேஷ் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல இல்ல. பேட்டியில பேசி பேசி அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. அட்வைஸ் பண்ற அளவுக்கு கூல் சுரேஷ் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஆள் இல்லையா என்ன கால் இல்லையா? அந்த காலத்திலே வந்து அசோக மன்னர் சொல்லியிருப்பாரு சாலையோர மரங்கள் நடுங்க. அந்த மன்னரோட பேர் சொல்ல முடியுமா? நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே புக்லாம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி அசோக மன்னர் சாலையோர மரங்களை நட்டார் குளங்கள் வெட்டினார் அப்படின்னு. இப்போ குறைசி மாதிரி ஆளுங்க நினைப்பாங்க எதுக்கு குளங்கள் வெட்டினார்னா பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு நாங்கள் நினைப்போம். ஆமாம் மரங்கள் என்ன ஏண்டா இழுத்தாரு? நான் சுமார் குறைசி மாதிரி ஆளுங்க கேட்டோட போயிடுவோம். அந்த ஆள் ஏண்டா என்ன இழுத்தாரு? அதே மாதிரி இந்த நன்னாளில் அதாவது மரங்கள் வளர்க்குறத பற்றி எனக்கு வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னாக்கா அந்த காலத்திலே அசோக மன்னர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சாலையோர மரங்கள் நட்டார் அப்படிலாம். அது என்னன்னாக்கா சும்மா படிக்கிறதுக்காக இல்லை, பிற்காலத்தில் மரங்கள்னால நமக்கு நிறையா பயன் இருக்குது அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறையா அறிவியல் வல்லுநர்லாம் சொல்கிறாங்க என்னன்னாக்கா உலகம் வந்து பூமி வெப்பமாகி போச்சு, கரண்ட்டு வராது, தண்ணி வராது, காற்று வராது அப்படின்னு. அதெல்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக மரம் வளர்க்கணும், மரம் வளர்க்கணும், மரம் வளர்க்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேருந்து அன்னலக்ஷ்மி ஆக்ஷன் கிங் அன்னலட்சுமி அவர்கள் ஒரு சீட்டை எடுக்கிறார். இருக்கிறதே ரெண்டு, அதுல இருந்து எடுத்து உடைக்கிறார். குளுக்குன்னு குளுக்குது. ஓகே ஆஹா தண்ணியை பத்தி வந்திருக்கு. பாத்தியா நீரை உனக்கு தகுந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ குடியரசு தினம் சுதந்திர தினம் எத்தனை நாள் வந்தாலும் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டா குடிகார பூரா சேஃப்டி ஆக்கிட்டான். எப்படி காலியான பாட்டில் இருக்கிற சொட்டு சொட்டு சரக்கு பூரா சேர்த்து ஒரு குவாட்டர் சேர்க்குறீங்க. அது மாதிரி எங்கேயாவது ஒரு பைப்பில் தண்ணி சொட்டு சொட்டா வடிச்சுன்னா வாட்டரை சேர்த்து வைங்க. சிறப்பாக சொல்லியிருக்காங்க அன்னலட்சுமி தண்ணி எப்படி சேமிக்கணும்னு. ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜோட இந்த ஆக்டும் பார்த்தோம். அதே நேரத்தில் அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்க. குறிப்பாக இந்த ஆக்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நின்றுக்கிட்டே அவங்க வந்து பாடி லாங்குவேஜ் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், அட் த சேம் டைம் டைலாகை வந்து கன்வே பண்ணணும். குறிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு எஃபர்ட் தேவை. அது அற்புதமாக பண்ணியிருக்காங்க நம்ம டீம், எஸ்பெஷலி பழனியண்ணா அன்னலட்சுமி அக்கா. அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அண்ட் த என்டையர் டீம் மிஸ்டர் கூல் சுரேஷ் தலைமையில் இந்த ரிமைனிங்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இப்படி ஒரு சூப்பரான ஆக்டோட நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். என்ன விஷால்? எஸ் கண்டிப்பாக குரேஷி. இது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய தில்லுமுல்லு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டார்ட் அப்பா டேக் கேர் ஃப்ரம் விஜே விஷால் அண்ட் குரேஷி. திஸ் இஸ் தில்லுமுல்லு டீம் சைனிங் ஆஃப். டாடா பை பை. டேக் கேர்.